தப்பு பண்றதுக்காக உன்னை பெத்தேன். நீங்க தப்பு பண்ணதனால தான் என்னை பெத்தீங்க. இந்த சீசன்ல நம்ம கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஜானர்ல போட்டியிட போறாங்க. எஸ்கலேட்டர் கண்டுபிடிச்சதே நடக்க வேணாம்னு சொல்லி தான். ஸ்லோவா போயிட்டு இருக்க எஸ்கலேட்டர்ல எங்க இருந்து ஒருத்தர் வருவான். கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் நவருங்க. எங்க அவசரமா பாத்ரூம் தான் போறான்னு போய் ஏறி போய் பார்த்தா பாப்கார்னுக்கு பவுடர் போட்டுட்டு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஷாமா நீ ஸ்டாண்டப் சூஸ் பண்ணது காரணம் வந்து அந்த ஃபீல்டில் பொண்ணுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால தான் நீ அங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அங்கே பசங்க நிறையா இருக்காங்க, அதனால தான் நான் வந்தேன். பெர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒன்றுமே சொல்ல முடியல. அதெல்லாம் சரிடா, கோதாவரி மகாராஷ்டிராலேருந்து வருது, அங்கேருந்து தண்ணி மட்டும் வராது, கூடவே ஹிந்தியும் சேர்ந்து வரும். ஏற்கனவே அந்த டால் டாக்டரா எனக்கு டவுட்டு. ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் டாக்டர் இல்லைன்னு புரிஞ்சிச்சு எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன். எனக்கு ரொம்ப நாள் அவன் மேலே ஒரு கண்ணு, ஒன்றரை வருஷமா அவளை நான் பார்த்து நின்றேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பார்த்து தான் இருக்கு. சவுத் ஆஃப் தமிழ்நாட்டிலிருந்து அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. உன்னை வச்சு தற்காப்பு தான் பண்ண முடியாதா, வளகாப்பு வேணா பண்ணலாம். அவர் என்னடா சொல்றது, இந்த மாதிரி இம்ப்ரூவ் கேம்ஸ்ல எனக்கு தெரியவே தெரியாது. அந்த காலத்துல இருந்ததே கிடையாது, ஸ்டாண்ட் அப் கோடியே இருந்தது கிடையாது என் தாத்தா காலத்துல. ஆனா ஸ்டாண்ட் அப் பண்ணி நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருக்காரு அவர் தாத்தா, என்னோட தாத்தா. வந்து ஜஸ்ட் உன்ன ஒரு ஹக் பண்ணனும், ஐ அம் கமிங். கொஞ்சம் சொரண இல்லாம பண்றதுதான் ஸ்டாண்ட் அப். நீங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணு, 10 லட்சம் ரூபாய் தருவாங்கன்னு சொன்னா. இங்க வந்து பார்த்தா 7th க்கு பெயிண்ட் அடிக்கவே காசு இல்லாம இருக்காங்க.